ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமினி டாக்ஸ். தமிழில் நிறைய மூவிஸ் நடிச்சு ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். இப்போ அவங்க காஷ்மீரில் இருக்காங்க. காஷ்மீரில் இருந்து பனிக்கட்டியோட விளையாடுற மாதிரியான ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பர்த்டேயை ரீசெண்டாக துபாயில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பர்த்டேயில் இவங்களோட ஃபேமிலிஸ் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. துபாயில் கொஞ்ச நாளாக இருந்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். இப்போ அவங்க காஷ்மீருக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. அங்கே பனிக்கட்டியோட விளையாடுற மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. காஷ்மீரில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்குற நம்மளுக்கே கண்டிப்பாக அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வருது. அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கேருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பேஜஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். பனிக்கட்டி ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பனிக்கட்டியால் நிறைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இந்த காஷ்மீர் ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பனி சறுக்கில் அழகாக வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தமிழில் கக்க முட்டை படம் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதே தொடர்ந்து நிறைய தமிழ் மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிரதர் ஒரு சீரியல் ஆக்டர். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோட இந்த காஷ்மீர் ட்ரிப் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சினிமினி டாக்ஸ் அண்ட் கிளிக் தி பெல் ஐகான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.